நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். ரெண்டுமே வந்து ஸ்மால் மிட் லார்ஜ் எல்லா கேப்லையும் கலந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது அந்த ஃபண்டோட நோக்கம். இதுக்கு மேலே இந்த ரெண்டு ஃபண்டும் ஒன்று தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ரெண்டு வேறு. அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன நிறை குறைகள் இருக்குது, இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன லெவலில் ரிட்டர்ன்ஸ் இருக்கும், என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ரிவார்ட்ஸ் இருக்குது போன்ற பல தகவல்களை இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு செமி ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கிடையாது. எங்களுக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இது மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அதனால் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சார்ந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதில் என்ன ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு, எவ்வளோ ரிவார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் டாக்குமெண்ட் சரியாக படிக்காமல் சரியாக தெரிஞ்சுக்காமல் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக அதில் நிதி இழப்பு அபாயம் ஏற்பட்டால் அதுக்கு நம்ம சேனல் எந்த விதத்துலேயும் பொறுப்பேற்றுக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ரெண்டு ஃபண்ட்லேயும், அதாவது மல்டி கேப் ஃப்ளெக்ஸி கேப், இந்த ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மூணுலேயும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது மூணுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மூணுமே ரெண்டுமே வந்து ஆக்டிவ் ஃபண்டு, அதாவது ஃப்ளெக்ஸி கேப்பும் ஆக்டிவ் ஃபண்டு தான், மல்டி கேப்பும் ஆக்டிவ் ஃபண்டு தான். ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபண்டு மேனேஜர் அவருக்கு எந்த நேரத்தில் என்ட்ரி கொடுக்கணும், எந்த நேரத்தில் எக்ஸிட் கொடுக்கணும்னு பார்த்து லோவில் வாங்கி கையில் வைக்கலாம், எந்த ஸ்டாக் வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு முழு ரூல் வந்து அவர் இந்த ஸ்கீமுக்கு உட்பட்டு ஸ்டாக்ஸை வாங்கலாம், விற்கலாம், அவரோட சொந்த முடிவை டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மால் கேப் அப்படின்னா 5000 கோடிக்கு கீழே மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள கம்பெனி. மிட் கேப்புங்கிறது வந்து 5000 கோடிலேருந்து 20000 கோடிக்குள்ள மார்க்கெட் கேபிடலைசேஷன் உள்ள கம்பெனி. லார்ஜ் கேப்புங்கிறது 20000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிடலைசேஷன். மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்னன்னா, இப்போ டிசிஎஸ் ஒரு ஷேரோட விலை 3000 ரூபா அப்படின்னா, 1000 ஷேருக்கு அப்படின்னா 3 லட்சரூபா. அந்த 3 லட்சரூபா அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன். நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் இன்ட்டு அந்த ஷேர் ப்ரைஸ் ரெண்டே மல்டிபிள் பண்ணால் 20000 கோடிக்கு மேலே வந்தால் லார்ஜ் கேப், 20000 கோடிலேருந்து 5000 கோடிக்கு இன்பிட்வீன் வந்தால் மிட் கேப், 5000 கோடிக்கு மேலே வந்தால் ஸ்மால் கேப். சரி, ஃபஸ்ட்டு இந்த மல்டி கேப் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், மிட் கேப் எல்லாத்துலையும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மல்டி கேப். இதில் என்ன ஒரு ரூல் இருக்குன்னா, அந்த மல்டி கேப்பில் ஒவ்வொரு இதுலேயும் இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக 25% வந்து ஈச் மார்க்கெட் கேபிடலைசேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும்னா எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபண்டு மேனேஜர் இதுக்குள்ளே 25%ல எந்த ஸ்டாக்னு அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவருக்கு பிடிச்ச ஸ்டாக்லாம் வாங்க முடியாது. ஸ்மால் கேப்பில் 25% மினிமம் கணக்கு வச்சு அவர் அவருக்கு வேணுங்கிற வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் கணக்கு வச்சுன்னா அவர் 49% வரைக்கும் மேக்ஸிமம் ஒரே கேப்பை வாங்கிக்கலாம். ஆனால் மினிமம் 25 எல்லாத்துலேயும் வாங்கணும். அடுத்து ஃப்ளெக்ஸி கேப்னா என்னன்னா, ஃபண்டு மேனேஜர் 65% ஈக்விட்டியில் முதலீடு பண்ணணும், குறைஞ்சது 100% கூட பங்கு சந்தையில் முதலீடு பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளெக்ஸி கேப்பில் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எது வேணாலும் எதுல அவருக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனில் வேணும், அவரோட தனி சுதந்திரத்தில் எந்த ஸ்டாக் வேணாலும் அவர் எவ்வளோ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செபி ரூல் வந்து 10% ஒரு ஸ்டாக்ல மேக்ஸிமம் வச்சுக்கலாம், அது வரைக்கும் அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த இந்து கேப்பில் வேணாலும், மார்க்கெட் கேப்பில் வேணாலும் அவர் வாங்கலாம். ஸ்மால் கேப்பில் இவ்வளோ வாங்கணும், மிட்ல இவ்வளோ வாங்கணும், லார்ஜ் இவ்வளோ வாங்கணுங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்லேயும் 10% மேலே இருக்கிறது. அதுபோக எந்த ஸ்டாக்னாலும் வாங்கிக்கலாம். 65% கண்டிப்பாக பங்கு சந்தையை முதலீடு பண்ணணும். இதுவரை தான் இந்த இருக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள். சரி, இப்போ ஷார்ட்டாக பார்க்கணும்னா, அதே தான், மூணுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணணும். மல்டி கேப்புங்கிறது கண்டிப்பாக மூணுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணணும். 25% கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் வந்து எந்த மாதிரி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு டக்குனு புரியறது தான். இப்போ மல்டி கேப்புங்கிறது மூணுலேயுமே 25% கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்கன்னா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து லார்ஜ் கேப்பில் வேணால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், மிட் கேப் இதில் வந்து ஸ்மால் இதில் வந்து, இல்லை இந்த ஸ்மாலே 50%, ரெண்டுலேயும் 12.5%. ட்ரூ ஃப்ளெக்ஸ், ஃப்ளெக்ஸ்னா என்ன, நம்ம எப்படி வேணாலும் வளர்ச்சிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மல்டி கேப்புங்கிறது ஒரே சீராக எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது மல்டி கேப், இதெல்லாம் சேர்ந்து. ஆனால் ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது எதில் வேணாலும் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் ஃப்ளெக்ஸி கேப்போட இது. இதில் எவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே வெரி ஹை ரிஸ்க். அதாவது உங்கள் பிரின்சிபல் உங்களோட முதலீட்டு உங்களுக்கு உங்களோட பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிஸ்க் போடுறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன கிராஷோ இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் பேட் நியூஸ் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து மல்டி கேப் ஸ்டாக்ஸ், அதாவது அட்வான்டேஜ் ஆஃப் மல்டி கேப் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேப்பிலோட எக்ஸ்போசரும் கிடைக்கும், ஈவனாக கிடைக்கும். ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் எல்லாத்துல ஈவனாக கிடைக்கும். லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ரிஸ்க் வந்து ஸ்மால் கேப்போட கம்மியான அளவு ரிஸ்க் தான். ஏன்னா லார்ஜும் மிட்டும் வந்து ஒரு 50% இருக்கிறதுனால ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி ஸ்மால் கேப்போட. எல்லா செக்டரில் உள்ள கெயினும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா செக்டரில் உள்ள லாஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏதாவது ஸ்மால் கேப் ஒரு 50% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட அதுவும் ரிஸ்க் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால உங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு டவுன் சைட் ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸாக இருக்க வாங்கிக்கலாம்.
ரிஸ்க் என்னன்னா ரிஸ்க் தென் இண்டெக்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட். இண்டெக்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்டை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இதில் ஸ்மால் கேப்பும் மிட் கேப் இருக்கனால இதில் ஃபாலிங்கும் பாசிபிள் அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன்ஸ் கம்மி, ஏன்னா ஸ்மால் கேப்போட ரிஸ்க் கம்மி, ஸ்மால் கேப்போட அது ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஒவ்வொரு இதுலையும் 25% கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஸ்டாக் பெரிய ரேலி ஆகுது, ஒரு சடன் ஈவெண்ட்னால ஒரு இந்த செக்டர் பூம் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமொபைலும் பேட்டரி செக்டர், ஆட்டோமொபைல் பூம் ஆகிறதுனால அதோட சேர்ந்த எலக்ட்ரோ ப்ரொடக்ஷன், பேட்டரி, டியூப், டயர், அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிறது, ஸ்டீல், சிமெண்ட்லாம் ஆகிடுது. அதனால அந்த ஸ்டாக்ஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் லிமிட் இருக்குது, அதுக்குள்ள தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் தனக்கு பிடிச்ச ஸ்டாக்கை செலக்ட் பண்ண முடியாது. அந்த ஒவ்வொரு கேபிடலைசேஷன் ஸ்மால் மிட் லார்ஜுக்குள்ள 25% மினிமம் செலக்ட் பண்ணி பேலன்ஸ்க்கு அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ளெக்ஸி கேப். ஃப்ளெக்ஸி கேப்லையும் எல்லா கேபிலும் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏதாவது ஒரு செக்டர் டக்குன்னு ஒரு பூம் ஆகுது அப்படின்னா அதில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். லார்ஜ் கேப் இன்டெக்ஸ் கூட இதுவும் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மே இன்வெஸ்ட் ஃபண்ட் பேஸ்ட் மார்க்கெட் சீன்ஸ். மார்க்கெட் சீன்ஸ்னா என்ன, இப்போ மார்க்கெட் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் பெரிய ஸ்டாக்ஸ்லாம் மூவ் ஆகலை, ஆனால் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்கும் லார்ஜ் கேப்பும் தான் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அதாவது ஃபஸ்ட்டு அப்பா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து எடுத்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து திரும்ப மிட் கேப், மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும், ஆனால் லேட்டாக தான் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் நல்ல ஸ்டேபிலிட்டிக்கு வந்து மார்க்கெட் வந்து அப்வர்டு மூமெண்ட் போனால் கூட ஸ்மால் கேப் பண்ணுவாங்க. செக்டர் பேஸ்டு கெயின் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இன்கேஸ் இப்போ டக்குனு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு 25,000 கோடி நிதி கொடுக்குறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டீல் சிமெண்ட்லாம் விலை போடும், அது போக அந்த அதோட யூசேஜ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி செக்டர் பேஸ்டு ரேலியில் பங்கெடுத்துக்கலாம். ஃபார் இப்போ எலக்ட்ரிக் வரதுனால, அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வரதுனால பவர் செக்டர்ஸுக்கும் பேட்டரி ப்ளஸ் ஆட்டோமொபைல் செக்டருக்கு ஒரு கெயின் இருக்கும், அதுலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஃபண்டு மேனேஜர் தனக்கு பிடிச்ச ஸ்டாக்ல இப்போ அது மூவ் ஆகுதுனா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து டிமினிட்ஸ் என்னன்னா, ஃபண்டு மேனேஜர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவர் தப்பான ஸ்டாக் செலக்ட் பண்ணாங்கன்னா அதில் வர்ற ரிஸ்க்கும் உங்களுக்கு தான், அதில் வர்ற ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு தான். ஆனால் எப்பயுமே ஸ்டேர் மார்க்கெட்டில் நீங்கள் 5 வருஷம் பார்த்துருக்கனே ஒரு சின்ன தப்பில் ஃபுல்லாக கெயின் ஃபுல்லாக லூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபண்டு மேனேஜரோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களை கண்டிப்பாக பண்ணணும். வெரி ஹை வித்தின் 4 hours ஸ்டாக் அப்படி இருக்கு. இதுனா என்ன அர்த்தம்னா, வேற எல்லா ஃபண்டை விட இதுக்கு ரிஸ்க் அதிகம்னா ஒரு ஃபண்டு மேனேஜரை முழுசாக நம்பி படுக்கிறீங்க. அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் இருந்துச்சுனாலும். அதுபோக ஃபண்டு மேனேஜர் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு அன்யூஷுவல் ஈவெண்ட் ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, ஏன்னா நல்ல பூமாகிற செக்டர்லாம் நீங்கள் வச்சுருப்போம், ப்ளஸ் எங்கே வந்து ப்ராஃபிட் அதிக கெயினில் இருக்கோ அங்கே தான் வந்து ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு புக் பண்ணுவாங்க. அதனால் ஒரு அன்யூஷுவல் ஈவெண்ட்டோ மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆகிறது வந்து ஸ்மால் கேப் அண்டு ஹை ப்ராஃபிட் இருக்கிறது தான். அதாவது ஹை லெவலாக ஹை கொடுத்துருக்கல, அதாவது ஒரு 20 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போன ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஏன்னா ரொம்ப ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஒரு இப்போலாம் எங்கேயே இருக்கையில் லோலே இருக்குது, வோலடைல் கம்மியாக இருக்கிற ஸ்டாக் வந்து டக்குன்னு மார்க்கெட் கிராஷ் அப்போ இறங்குது, ஆனால் அதுக்கு ஹையில் இருக்கிறது டக்குன்னு இறங்கும். ஸோ அதெல்லாம் ஒரு பேட். இப்போ ரிட்டர்ன்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இதுதான் அது ரெண்டு வித்தியாசம். ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இந்த குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ஸு, இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப். ஸோ ரெண்டுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் என்னதான் லெவல் பெர்ஃபார்ம் பண்ணாலோ எல்லா ஸ்டாக்குமே அந்த நிலையில் பெர்ஃபார்ம் பண்ண செய்யும். அதனால் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். சரி, நம்ம ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப் பெஸ்ட்டாக இல்லை மல்டிகேப் பெஸ்ட்டான் பார்த்தா, ஃப்ளெக்ஸி கேப் வந்து மோர் ரிஸ்க். ஏன்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் தப்பு பண்ணாலோ இல்லை ஒரு அன்யூஷுவல் ஈவெண்ட்ஸ் அது மார்க்கெட் கிராஷ்னால ஃபஸ்ட்டு பாதிக்கப்படக்கூடாது. ஆனால் ஷார்ட் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் இதில் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் ஆக்டிவாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னா எந்த இடத்துல என்ட்ரி ஆகும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகும்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பார். ஸோ அதனால் அதோட கெயின் எல்லாமே ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய கெயின் கிடைக்கும். இன் லாங் ரன்ல மல்டிகேப் ஃபண்ட் நேரத்தில் ஈக்குவலி ஆர் பெட்டர். அதாவது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மல்டிகேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போட ஈக்குவலாகவோ அல்லது ஹையராகவோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவோம் லாங் ரன்ல 5 வருஷத்துக்கு மேலே. இது வந்து 3 இயர் தான் கம்பேர் பண்ணிருக்கோம், ஒரு 5 வருஷம் கம்பேர் பண்ணும்போது எல்லாமே கொடுக்கும். ஸோ ஆனால் இன்னொரு விஷயம், ரெண்டுமே வந்து ஆக்டிவ் ஃபண்டு தான், ரெண்டுமே ஒரு ஃபண்டு மேனேஜர் தான் இது பண்ணுறாரு, அவருக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ளெக்ஸி கேப் வந்து ரிஸ்கியர் தென் மல்டிகேப். அதே நேரத்தில் ரிட்டர்ன் ஷார்ட் டேர்மில் அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் தான், ஆனால் மல்டி கேப்பில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மி ஃப்ளெக்ஸி கேப்போட.
ஃப்ளெக்ஸி கேப்ல ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் அதிகம், லாங் ரன்ல ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ஆக்டிவ் ஃபண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட அதை பண்ணுங்க. லாங் ரன்க்கு பை அண்ட் ஹோல்டு, அதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி ரொம்ப நாள் வச்சு அதோட லாங் டேர்ம் கெயின் வேணும், அதாவது லாங் ரன்க்கு நான் பாக்குறேன், எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 15% ரிட்டர்ன் 20% ரிட்டர்ன்ஸ் இருந்தா போதும், ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிற 20-30 எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தைரியமா இதை விட்டுட்டு வேலையில இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் மார்க்கெட் கிராஷ் ஆனப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மார்க்கெட் அப் ஆனப்ப இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஆவரேஜா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மோர் ரிஸ்கி அப்படின்னு நம்ம வியூ சொல்லுது. ஏன் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம்ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டாக்ல ஒரு குறிப்பிட்ட செக்டர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஒரு பிளாக் ஸ்வான் எஃபெக்ட், அதாவது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் பெருசாக இருந்தோம் அப்போ உங்களுக்கு ரிஸ்க். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கூட ஒரு ஸ்டாக் 100 ரூபா இருக்கும்போது வாங்குவோம், 20 ரூபா இருந்து வாங்குவோம். ஸோ அவரது ஒரு 50 ரூபா இருக்கும்போது விற்றா கூட உங்களுக்கு வாங்க போட்ட காசு வந்துடும். அதே 100 ரூபா மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20 ரூபா இருந்துச்சுன்னா 80% அந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இதுதான் நம்மளோட வியூ. இது வரைக்கும் சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம்.